வணக்கம். வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்குவதால் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை கடந்த ஜூன் மாதம் தொடங்கி தற்பொழுது முடிவடைந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் நாளை தொடங்கப்பட வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனம் முதல் மிக கனமழை. ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருச்சி, விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை மறுதினமும் வியாழக்கிழமையும் டெல்டா மாவட்டங்கள், கோவை, சேலம், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.